இந்த உலகத்துல எல்லாத்தை விடவும் வேகமா எக்ஸ்பயர் ஆகுற ஜூஸ் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? பஸ்கள் எல்லாம் எதுக்காக கார்கள்ல வைக்கிற மாதிரி சீட் பெல்ட்ஸ் வைக்க மாட்டேங்கிறாங்க? 20 வருஷமா ஒரு பூசணிக்காய் இங்க இருக்குதா? முதல்ல ஆரஞ்சு பழம் வந்திருக்குமா இல்ல ஆரஞ்சு கலர் வந்திருக்குமா என்கிறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு சட்டம் அந்த சட்டத்தை போட்டவருக்கு எப்படி வினையா வந்து முடிஞ்சிச்சு? என்னது இனி ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட பாக்க போறதுக்கும் பணம் கொடுக்கணுமா? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15. சாதாரணமான ஒரு சைக்கிளை மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பாத்திருப்போம். ஆனா எப்போ அது முழுக்க முழுக்க தங்கத்தாலி உருவாக்கப்பட்ட சைக்கிளை பாத்திருக்கீங்களா? ஒருவேளை இல்லனா ஸ்கிரீன்ல தெரியற இந்த சைக்கிளை பாருங்க. இந்த சைக்கிளை முழுக்க முழுக்க 24 கேரட் தங்கத்தாலி உருவாக்கி இருக்காங்களாம். இந்த சைக்கிளை யுகே சேர்ந்த கோல்ட் ஜெனிஸ்ங்கற ஒரு கம்பெனி தான் உருவாக்கி இருக்குது. அண்ட் இந்த சைக்கிளை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் உருவாக்கியும் செஞ்சாங்களாம். அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த சைக்கிளை விற்பனைக்கு வைக்காம வெறும் கண்காட்சிக்காக மட்டும் தான் வச்சிருக்காங்க. நம்பர் 14. எந்த ஒரு மொபைல் கம்பெனியா இருந்தாலுமே ஒரு புது மாடல் மொபைல் லான்ச் பண்ணிச்சுன்னா அந்த மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு முதல்ல பிரபலப்படுத்துவாங்க. ஆனா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுல ஒரு முறை ஒன் பிளஸ் கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்டா போடாம சாம்சங் மொபைல் அட்வர்டைஸ்மெண்டா போட்டுருக்காங்க. ஆக்சுவலா ரீசெண்டா ஒன் பிளஸ் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல அவங்களுடைய என்ஹான்ஸ் எஸ் பென் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு பதிலா சாம்சங் நோட் 20 அல்ட்ராவோட வீடியோவை தெரியாம அட்வர்டைஸ்மெண்டா போட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலே தப்பான போஸ்ட் போட்டுட்டும் சொல்லி அதை டிலீட்டும் பண்ணிட்டாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த நிறைய பேர் ஒன் பிளஸ் இதை தெரியாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலவர் இது சாம்சங் ஒன் பிளஸ் சேர்ந்து பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. நம்பர் 13. ரீசெண்டா பின்லாந்து கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்னா வீடு இல்லாம தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்காகவும் ஒய் ஃபவுண்டேஷன்ங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து யாருமே யூஸ் பண்ணாத பழைய வீடுகளை எல்லாம் புதுப்பிச்சு அதை வீடு இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். அண்ட் அதுக்காக ஒவ்வொரு மாசமும் அவங்ககிட்ட இருந்து ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வாடகையை மட்டும் வாங்குறாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டு வாடகையை கொடுக்க முடியற அளவுக்கு அரசாங்கத்துல இருந்து ஏதோ சின்ன சின்ன பண உதவிகளும் பண்ணிட்டு வர்றாங்களாம். பின்லாந்து கவர்மெண்டோட இந்த வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 12. உலகம் முழுவதும் நிறைய வித்தியாச வித்தியாசமான ரூல்ஸ் போட்டுட்டு வர்றாங்க. அப்படி போடப்படுற ரூல்ஸ் சில சமயங்கள்ல அந்த ரூல்ஸ் போட்டு அவங்களுக்கு பிரச்சனையாவும் வந்து முடிஞ்சிருக்குது. அந்த மாதிரியான ஒரு ரூல தான் ஏன்சியன் காலகட்டத்துல கேட்டனியாவை சேர்ந்த லா கிவர் சாரோன்தாஸ் என்கிறவரு போட்டிருக்கிறாரு. அந்த ரூல் என்னன்னா அந்த காலத்துல நடந்துட்டு இருந்த பப்ளிக் அசம்பிளில யாராவது ஆயுதங்களோட வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆயுதத்தை வாங்கி அந்த ஆயுதத்தாலேயே அவங்களோட உயிரை எடுத்துருவாங்களாம். அதனாலே பப்ளிக் அசம்பிளிக்கு ஆயுதங்கள் யாருமே கொண்டு வர மாட்டாங்க. ஆனா ஒரு முறை சாரோன்தாஸ் காட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு வந்ததும் தான் ஆயுதத்தோட இருக்கிறோம் என்கிறத மறந்து வீட்டுக்கு போகாம பப்ளிக் அசம்பிளிக்கு போயிட்டாராம். அசம்பிளில மக்கள் எல்லாருமே அவர் ஆச்சரியமா பார்க்கும்போது அவருக்கு புரிஞ்சிருக்குது ஆயுதத்தோட வந்துட்டோம்ங்கிறது. அதுக்கப்புறமா சாரோன்தாஸ் இந்த மாதிரியான ஒரு ரூல போட்டுட்டு அந்த மீர்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவர்கிட்ட இந்த ஆயுதத்தை வச்சு தான் உயிரே எடுத்துக்கிட்டாராம். அவர் போட்ட ரூலே அவரோட மரணத்துக்கும் காரணம் ஆகிடுச்சு. இந்த வீடியோலும் கூட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பை பத்தி பார்க்கலாம். இந்த ஆப்போட பேர் தான் பிளேயர்ஸ்பாட். நீங்க ஒரு வேளை கிரிக்கெட் பாக்குறவங்களா இருந்தா இந்த ஆப்ல ஃபேண்டசி கேமிங் மூலமா 10 கோடி ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பிளேயர்ஸ்பாட் ஃபேண்டசி கேமிங் ஆப் 1 கோடிக்கும் அதிகமானவரோட ஃபேவரட் ஆப்பாவும் இருக்குதான். இதுல ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாம நிறைய என்டர்டைனிங் கேம்ஸும் இருக்குது. லைக் லூடோ, ரம்மி, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், கால் பிரேக், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸும் இருக்குது. இது மூலமா நீங்க 50 லட்சம் வரைக்கும் வின் பண்ணலாம். இந்த ஆப் மூலமா நீங்க 10 கோடி ரூபாய் வின் பண்றதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லாம தினமும் இதுல நிறைய வித்தியாசமான ஆஃபர்ஸும் வருமா. அண்ட் இதுல நீங்க வின் பண்ற பணத்தை KYC இல்லாமலே ஈஸியாவும் வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இதுல 1 கோடிக்கும் அதிகமான யூசர்ஸ் மட்டும் இல்லாம ட்ரஸ்ட் ஒர்த்தி, சேஃப் அண்ட் செக்யூராவும் இருக்குது. அண்ட் இந்த ஆப் ஆப்பிள் அண்ட் iOS ரெண்டுக்குமே அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் சீசன்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்றது மூலமாவும் ஏர்ன் பண்ணலாம். இந்த பிளேயர் ஸ்பாட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 11. தெலுங்கானால இருக்கிற மெஹபூபாபாத் சேர்ந்த ஒரு விவசாயிக்கு ரொம்ப நாளாவே வயிறு வலி இருந்தனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் செக் பண்ணி இருக்காங்க. செக் பண்ணதுல தான் தெரிய வந்திருக்குது அவரோட வயித்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை ஆபரேஷன் பண்ணியாகணும். அண்ட் அதுக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நாய்க்கு என்கிற அந்த விவசாயி அவர்கிட்ட விளையிற காய்கறிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வித்து அக்கம் பக்கத்துலயும் கடன் வாங்கி 2 லட்சம் ரூபாய் சேர்த்திருக்காரு. அந்த 2 லட்சத்தையும் ஒரு துணி பைக்ல போட்டு வீட்டுல ஒரு செல்ஃப்ல வச்சிருந்தாராம். அதுக்கப்புறமா ஒரு நாள் அவர் அந்த 2 லட்சத்தை எடுத்து பார்க்கும்போது அவரோட பணத்தை எல்லாம் எலி துண்டு துண்டா கடிச்சு பிச்சு போட்டுடுச்சு. அதுக்கப்புறமா அவர் அந்த துண்டு துண்டான பணத்தை எல்லாம் அள்ளிட்டு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக போயிருக்காரு. பேங்க்லயும் பணம் எல்லாமே அறகுறையா இருந்தனால நாங்க இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தர மாட்டோம், நீங்க வேணா RBIக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா RBI அந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்களா என்ன ஏதுங்கிறது எந்த டீடைல்ஸும் எங்கேயுமே போடப்படல. நம்பர் 10. நம்ம இது வரைக்கும் நிறைய விதமான டிஃபரெண்ட் வெரைட்டிஸ்ல ஜூசஸ் குடிச்சிருப்போம். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் வேகமா எக்ஸ்பயர் ஆகுற ஜூஸ் எதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாத்த விடவும் வேகமா எக்ஸ்பயர் ஆகுற ஜூஸ் கரும்பு ஜூஸ் தான். கரும்பு ஜூஸ் எடுத்து வச்சு வரும் 15 நிமிஷத்துல எக்ஸ்பயர் ஆகிருமா? ஆனாலும் இதுல முக்கியமான ஒரு விஷயம்னா கரும்பு ஜூஸ் எக்ஸ்பயர் ஆனாலும் டேஸ்ட் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவே முடியாதான். இந்த கரும்பு ஜூஸ் எக்ஸ்பயர் ஆனதுமே அதுல இருக்கிற நியூட்ரிஷன்ஸும் அழிஞ்சு போயிருமா? சோ எப்போ கரும்பு ஜூஸ் குடிக்க போனீங்கனாலும் கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா போடுற கரும்பு ஜூஸ் மட்டுமே வாங்கி குடிங்க. நம்பர் 9. நீங்க தினமும் 2 விஷயத்தை பண்றது மூலமா ஹெல்த்தியாவும் அழகாவும் இருக்க முடியும். அது என்னன்னா தினமும் என்னத்தை சாப்பிடுறீங்களோ இல்லையா ஆனா கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா வாரத்துல 6 நாள் வீட்லயோ இல்ல ஜிம்லயோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு 1 நாள் மட்டும் உடம்புக்கு ரெஸ்ட் கொடுங்க. இந்த 2 விஷயத்தை நீங்க பண்றது மூலமா உங்க உடம்பு
நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அண்ட் உங்க ஸ்கின்னும் பாக்குறதுக்கு அழகாயிரும் ஸ்கின் அழகானாலே நீங்களும் பாக்குறதுக்கு அழகா தெரிவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க ஹெல்த்தியா இருங்க நம்பர் 8 ஒரு சர்வே படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1980ல இருந்து இதுவரைக்கும் உள்ள மக்களுக்குள்ள 40% அதிகமாகவே செல்ஃபிஷ்னஸ் கூடிடுச்சாம் அதாவது ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் சுயநலத்தோட அளவு 40% அதிகரிச்சிருக்குதான் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் 1980க்கு முன்னாடி இருந்திருக்கிற பாட்டி தாத்தாக்களை பார்த்தோம்னா என்னதான் கோவப்பட்டாலும் மத்தவங்களை விட அதிகமா கேரிங்கா இருப்பாங்க ஆனா இப்ப இந்த உலகத்தோட வளர்ச்சியோட சேர்த்து மக்களுக்குள்ள சுயநலமும் 40% அதிகரிச்சிருக்குதான் நம்பர் 7 நியூயார்க்ல ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கிற பெல் டவர் மேல 20 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ 30 கிலோ சைஸ் உள்ள பூசணிக்காய் கொண்டு போய் இந்த மாதிரி டவர் மேல வச்சுட்டாங்களாம் 20 வருஷம் ஆகி என்ன அந்த பூசணிக்காய் காஞ்சி போய் அதே இடத்துலதான் இருக்குது இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம்னா இந்த பூசணிக்காய் இந்த இடத்துல கொண்டு போய் யாரு வச்சாங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாதான் ஏன்னா இந்த கிளாக் டவர் தரையில இருந்து 170 அடி உயரமா இருக்குது இவ்வளவு உயரமான டவர் மேல 30 கிலோ சைஸ் உள்ள பெரிய பூசணிக்காய எப்படி தூக்கி கொண்டு போய் இதுக்கு மேல வச்சாங்கிறத யாராலையுமே யோசிச்சு பார்க்க முடியலையா அதனால இந்த பூசணிக்காய் யாரு வச்சா எப்படி வச்சாங்கிறது இதுவரைக்கும் ஒரு மிஸ்டரியாவே தான் இருக்குதான் நம்பர் 6 ஒரு முறை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஃப்ரூட்டை பாருங்க இது பாக்குறதுக்கு அச்சசல் ஸ்ட்ராபெரி மாதிரியே தெரியும் ஆனா கலர் மட்டும் தான் வித்தியாசம் இந்த ஃப்ரூட்டோட பேரு பைன் பெரின்னு சொல்லுவாங்க இதோட டேஸ்ட் அப்படியே ஸ்ட்ராபெரிக்கு தலைகீழ இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த பைன் பெரியோட டேஸ்ட் அச்சசல் பைனாப்பிள் போலவே இருக்குமா அதனால தான் டேஸ்ட் பைனாப்பிள் போல இருக்கிறனால பைன் என்கிற வடையும் பாக்குறதுக்கு ஸ்ட்ராபெரி போலவே இருக்கிறனால அதுல இருக்கிற பெரி என்கிற வடையும் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் சேர்த்துதான் இந்த ஃப்ரூட்க்கு பைன் பெரி என்கிற பேர் வச்சிருக்காங்களாம் நம்பர் 5 அகமதாபாத்ல இருக்கிற நிறைய ஹாஸ்பிட்டல்கள் எல்லாம் புதுசா ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல் என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட பார்க்க வர்றவங்க ஒவ்வொருத்தங்களும் ₹50 ஃபீஸ் கட்டிட்டு தான் பேஷண்ட பாக்குறதுக்காக போகணுமா அந்த ₹50 பேஷண்ட பார்க்க வர்றவங்க கிட்ட வாங்காம அந்த பேஷண்டோட பில்லுல அவங்களை பார்க்க வர்ற ஆட்களை பொறுத்து ₹50 ஏத்திக்கிட்டே போவாங்களாம் இதனால அகமதாபாத்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்கள்ல கூட்டம் கூடுறது ரொம்பவே குறைஞ்சிடுச்சாம் இந்த மாதிரியான ஒரு ரூல பேஷண்ட யாருமே டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்களாம் நம்பர் 4 ஒரு முறையாவது முதல்ல ஆரஞ்சு பழம் வந்திருக்குமா இல்ல ஆரஞ்சு கலர் வந்திருக்குமா என்கிறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஆக்சுவலா முத முதல்ல வந்தது ஆரஞ்சு பழம் தான் ஆனா முத முதல்ல இந்த ஆரஞ்சு பழத்தை எல்லோ ரெட் தான் சொல்லுவாங்களாம் ஏன்னா ஆரஞ்சு கலர் எல்லோ கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் ஆனது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் அதை சிம்பிளா சொல்ற மாதிரி அதுக்கு ஆரஞ்சு என்கிற பேர் வச்சிருக்காங்க அதுல இருந்து தான் ஆரஞ்சு கலருக்கும் ஆரஞ்சு கலர் என்கிற ஒரு பேரும் வந்திருக்குது நம்பர் 3 நமக்கு எங்கேயாவது ஃப்ரீ வைஃபை கிடைச்சதுன்னா உடனே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண தொடங்கிடுவோம் ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சிங்கப்பூர்ல எல்லாம் நம்மளால பண்ண முடியாது ஏன்னா சிங்கப்பூர்ல ஒருத்தவங்களோட வைஃபை அவங்களோட பர்மிஷன் இல்லாம யூஸ் பண்றது குற்றமா ஒருவேளை சிங்கப்பூர்ல நீங்க யாரோடையாவது வைஃபை ஃப்ரீல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது அதோட ஓனருக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க போலீஸ்ட கேஸ் வரைக்கும் கொடுக்கலாமா அதுக்கப்புறமா ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்ணதுக்கு தண்டனையா 3 வருஷம் ஜெயிலும் $10,000 ஃபைனும் போடுவாங்களாம் ஏன்னா சிங்கப்பூர்ல ஒருத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம அவங்களோட வைஃபை யூஸ் பண்றது ஒரு பெரிய கிரைமா இருக்குது நம்பர் 2 ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஒரு போட்டோ சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் ரொம்ப வைரல் ஆச்சு ஏன்னா இந்த போட்டோல இருக்கிற லேடிக்கு கேன்சர் காரணமா தலையில இருக்கிற முடி எல்லாமே போயிடுச்சாம் அதனால இந்த லேடி பாக்குறதுக்கு முடி மாதிரி இருக்கிற டாட்டு குத்திக்கிட்டாங்க இந்த போட்டோ மூலமா இந்த லேடி நம்முடைய சந்தோஷத்தை நம்ம தான் உருவாக்கணும் என்கிற ஒரு விஷயத்த கத்து கொடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த போட்டோ சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் ரொம்ப வைரல் ஆயிருக்குது நம்பர் 1 நார்மலாவே எல்லா கார்களையும் பார்த்தோம்னா அதுல சீட் பெல்ட்ஸ் இருக்கும் ஆனா இந்த மாதிரியான சீட் பெல்ட்ஸ் அதுக்காக பஸ்ல கொடுக்கறது இல்ல என்கிறத யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா காரை கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸோட உயரம் ரொம்பவே பெருசா இருக்கும் அதனால ஒரு பஸ் ஒரு வேளையில எங்கேயாவது மோதிச்சுன்னா அதோட இம்பாக்ட் எல்லாமே பஸ்ஸோட கீழ்பகுதியில தான் அதிகமா இருக்குமா அதனால பஸ்ஸுக்கு உள்ள இருக்கிறவங்கள பெருசா பாதிப்படைகிற அளவுக்கு தூக்கி வீசாது ஆனா அதே விஷயத்த கார்ல பார்த்தோம்னா கார் ஒரு இடத்துல மோதும் போது அதோட இம்பாக்ட் காருக்கு உள்ள இருக்கிறவங்க மேல அதிகமாவே இருக்குமா அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்னா காருக்கு உள்ள இருக்கிறவங்கள ஃப்ரண்ட் கண்ணாடி உடைச்சிட்டு வெளியே தூக்கி வீசுற அளவுக்கு இருக்குமா அது மட்டும் இல்லாம ஒரு காரை விடவும் பஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனாலே பஸ் பின்னாடி பேசஞ்சர் இருக்கிற இடம் வர அதிகமா டேமேஜும் ஆகாது ஆனா ஒரு சில கார்கள் ஆக்சிடென்ட்ல அப்பளம் மாதிரியும் நொறுங்கி போயிரும் இந்த மாதிரி பஸ்கள்ல சீட் பெல்ட் இல்லாமலே அதிகமான சேஃப்டி இருக்கிறனால பஸ்கள்ல சீட் பெல்ட் வைக்கிறது இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பிளேயர் ஸ்பாட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் எதுங்கறதையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த ஃபேக்ட் எதுங்கறதையும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது அதையும் பார்க்க மறந்துடாதீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரையும் டட்டா பை பை